hey guys welcome back to our channel joe joe's joe and ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது மாதிரி தீபாவளி கிராஃப்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் எல்லாம் அந்த டம்ளர் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு அக்ரலிக் பெயிண்ட் ஃபெஃபிகரலுடைய அக்ரலிக் கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மெட்டாலிக் மாதிரி இருக்கும் பிங்க்கில் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கிளிட்டர் மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து கொஞ்சம்தான் இருக்குது ஸோ அதை நான் அப்படியே எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் பூ கட்டுற நூலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சீசர் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இந்த தீப்பெட்டியும் டூத்பேக்கும் நமக்கு தேவைப்படும் ஸோ அது எதுக்கு தேவைப்படும் எப்போ தேவைப்படும் நான் வந்து சொல்கிறேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாத்தையும் நவுற்றி வச்சுட்டு இந்த பேப்பர் கப் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி தான் குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை பைப் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கப்பை வந்து ஒரு கால்வாசிக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து ஒரு இது பெரிய கப்பாக இருக்குது அந்த இதுலேயே வந்து சின்ன கப் வந்து இருக்கும் இல்லையா அந்த சின்ன கப் இருந்ததுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ என்கிட்ட சின்ன கப் இல்லைனால பெரிய கப் தான் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணேன் கட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது நீங்கள் இதை அப்படியே பெருசாகவே யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இந்த கிராஃப்டுக்கு ஸோ இதை கிராஃப்டுன்னு சொல்கிறத விட வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஐஓஎன் தான் நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து நம்ம முதல்ல அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தோம்னே அந்த தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அந்த கப்புக்குள்ளே இந்த கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா பெரியவங்க பக்கத்தில் வந்து பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து முக்கால் வாசிக்கு தான் ஊற்றணும் ஃபுல்லாக வந்து ஊற்றிடக்கூடாது இப்போ முக்கால் வாசி அந்த கப்பில் வந்து முக்கால் வாசி வந்து நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி ஸோ அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த இப்போ ஃபுட் கலர் வந்து உங்கள்கிட்ட இருந்துன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பெயிண்ட்டே இருந்தங்காட்டி நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம டார்க்காக ஆட் பண்ணக்கூடாது லைட்டாக ஆட் பண்ணால் தான் இந்த கிராஃப்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நான் டூத் பிக்கில் வந்து நான் எடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் ப்ரெஷ்லில் கூட வந்து எடுத்து அந்த தண்ணியில் வந்து கலந்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப டார்க்காக கலந்துடாதீங்க நம்மளுடைய சொல்கிற மாதிரி லைட்டாக கலந்துக்குவாங்க அப்போ தான் வந்து இந்த கிராஃப்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓகே நான் வந்து கலந்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்னுமே கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால இந்த கொஞ்சமாக மட்டும் அந்த மூடியில் நிறையா பெயிண்ட் இருக்கும் இல்லையா அதுலேருந்து கொஞ்சமாக வந்து இப்படி நான் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பிங்க் பிடிக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து இந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கிட்ட வந்து காமிக்கிற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா கூட நீங்கள் பண்ணி இது பண்ணலாம் ஓகேங்களா அந்த இப்போ கோலம் போடுறீங்க தீபாவளி கோலம் போடுறீங்க அப்படின்னா நிறையா பண்ணி அந்த கோலத்தை சுற்றி கூட வைக்கலாம் ஒன்று தான் பண்ணுறீங்கனாலும் அந்த கோலத்தில் நடுவில் கூட வைக்கலாம் தான் இருக்கும் ஸோ அப்புறம் மேல் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த பாட் அந்த டம்ளர்லேருந்து அந்த டம்ளர் எடுத்துகிட்டு அந்த மேல் இதை மட்டும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபுல் டம்ளர் யூஸ் பண்ணுறீங்க நான் எந்த ஷீட் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோ யோசிப்பீங்க ஸோ இதுக்கு வந்து ஓ ஹோஹெச்பி ஷீட் கூட எடுத்துக்கலாம் ஆர் பிளாஸ்டிக் ஷீட்லேயே கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து இப்போ பாதியாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப சின்னதாக வந்து ஒரு ஹோல் வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து அந்த மைகோதி இருக்குது இல்லையா அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதுக்குள்ளே விடலாம் பட் நான் வந்து இதை அப்படியே கொஞ்சமாக ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் கொஞ்சம் கிளியராக தெரியல ஸோ அதை வந்து கட் பண்ணி இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அது அதுக்கப்புறமா அந்த பூ கட்டுற நூல் எடுத்துருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு இப்போ உங்கள் வீட்டில் வந்து விலைக்கு கேத்துறீங்க அப்படின்னா திரி இருக்கும் இல்லையா அந்த திரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விலைக்கு ஏற்றதில்லை நாங்கள் அதனால் வந்து எங்கக்கிட்ட திரி இல்லை ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கட்டுற நூலையை வந்து கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நான் வந்து நிறையா டைம் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட உள்ளன் த்ரெட் இருந்ததுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணேன் என்கிட்ட உள்ளன் த்ரெட் இல்லை இப்போதைக்கு ஸோ அதனால் தீர்ந்துருச்சு நிறையா கிராஃப்ட்ஸ் பண்ணி ஸோ அதனால் வந்து இந்த பூக்கட்டு நூல் வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பூக்கற்ற நூலில் எவ்வளோ அந்த ஹோல் போட்டிருப்பீங்க இல்லையா அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து ஹோல் போட்டிருப்பீங்களா அந்த ஹோல் வந்து எவ்வளோ ப்ராடாக இருக்கும் அவ்வளோ ப்ராட்னஸ்க்கு வந்து நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து எடுத்துக்கணும் ஸோ எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து இப்போ அந்த ஹோல்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணணும் ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க இல்லைனா வந்து நான் அந்த தண்ணியெல்லாம் வந்து உள்ளே வந்துடும் ஸோ வந்து நெருப்பு வந்து எரியாது ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருந்து அப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபயர் மாதிரி நம்ம பண்ணுறோம் நானே வந்து பக்கத்தில் எங்கள் அப்பா அம்மாவும் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த அந்த பிங்க் கலர் வாட்டர் கலந்து வச்சுருந்தாலே அதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் இந்த பாட்டில் இந்த ஆயில் எல்லாத்தையும் நான் வந்து ஊற்றிக்கிறேன் நான் ஸோ நீங்கள் வந்து நான் வந்து கோக்கனட் ஆயில் எடுத்திருக்கேன் விளக்கு எண்ணெய் இருக்கும் இல்லையா விளக்குக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட அது இல்லை அதனால வந்து இப்போதைக்கு நான் அந்த கோக்கனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன் இதுலையும் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள் எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சிருக்கும் ஏன்னா அது வந்து மிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் அதுவும் மேலே வந்து எண்ணெய் கீழே வந்து தண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ஹோல் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஷீட்டில் வந்து அந்த த்ரெட்டை வந்து இன்செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மேலே வந்து இப்படி வச்சுக்கலாம் அது வந்து அப்படியே மேலே மிதக்கும் நம்ம வந்து அந்த திரியில் வந்து ஃபயர் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கிட்ட காமிச்சு காட்டுறோம் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து அது அப்படியே மிதந்துட்டுருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து கார்ட்போர்டெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்கள் ஸோ பிளாஸ்டிக் வந்து உருகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாதுனால ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபயர் பண்ணிக்கிறேன் தீ வித்தி குச்சியில் ஸோ அதுக்கு தான் வந்து தீப்பட்டி எடுத்தோம் ஓகேங்களா அப்புறம் அந்த பிக் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது ரொம்ப சூப்பராக வந்தது உங்களுக்கிட்டையும் காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டர் கேண்டல்ஸ் இது பேர் வாட்டர் கேண்டல்ஸ்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வரும்போது நாளைக்கு வந்து தீபாவளியாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஜோன் ஜோஸ் சார்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக வீட்டிலே இருந்து கொண்டாடுங்க இந்த தீபாவளியை ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ கிளிக்ஸும் எடுத்திருக்கேன் ஸோ ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜோன் ஜோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே அந்த பெல்ஸ் டேப் பண்ணி ஆளுங்க என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டேட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் பாய் ஃப்ரம் ஜோ ஜோஸ் பாய்